பத்திரிகை நண்பர்கள் ஒரு கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லிடுறோம். ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த கட்சி நிகழ்ச்சி எதுவும் இல்லை, ஒரு திருமணங்கள் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணோம். நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசை, நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை எல்லாம் இருக்கு, அது சொந்தமா எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஒரு நிலைப்பாடு சொல்லுங்க, இந்திய ஒற்றுமை பண்ணத்தை நீ எப்படி பாஜக எப்படி பார்க்கிறது? நான் காங்கிரசினுடைய வயநாட்டினுடைய எம்பியாக இருப்பவரும் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவருமாக இருந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் நாளை கன்னியாகுமரியிலிருந்து தன்னுடைய தேசிய ஒற்றுமன்றத்தை தோன்றிருக்கிறார். சகோதரர்களே, இது அனைவருக்குமே தெரியும், 1947 இருந்து இந்தியா எப்படிப்பட்ட பாதையை கடந்து வந்திருக்கிறது. குறிப்பாக நாளை நடைபயணத்தை துவங்க இருக்கிற ராகுல் காந்தி அவருடைய கொள்ளுத்தாத்தா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறார். அவருடைய பாட்டி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறார்கள். அவரும் பல காலம் இருந்திருக்கின்றார், எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அதன் பின்பு அவருடைய தந்தையார் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய 75 ஆண்டுகாலம் சுதந்திரத்துல சுதந்திர ஆண்டு குடும்பம் மட்டுமே இங்கே ஆட்சியிலே பாரதத்தினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார். நேரு அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள். அப்பொழுது இந்தியா என்ன எல்லாம் இழந்தது என்று பார்ப்பேன். ஒற்றுமைக்கு மிக முக்கியம் என்பது நிலப்பரப்பு, மக்களுடைய உணர்வு. முழுமையாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்பது இந்தியா பேருக்கு மட்டும்தான் வைத்திருந்தோம். Article 35A, Article 370 ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரே நாட்டுக்குள்ள இரு நாடாகத்தான் காங்கிரஸ் பாவித்துக் கொண்டு வந்தது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள், அந்த 7 சகோதரி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து ஒதுங்கித்தான் இருந்த. குறிப்பாக இந்த 8 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின்பு 370 Article 35A இரண்டையும் கூட எடுத்து இன்று இந்தியா ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லும் அளவுக்கு இன்று இந்தியா வந்திருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் எப்படி வேறு வேறு காரணத்திற்காக வேறு வேறு காலகட்டத்திலே பிரிக்கப்பட்டிருந்தார்களோ, இன்று முதன் முதலாக வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட நான் இந்தியன் என்று பெருமையாக சொல்லும் அளவுக்கு இந்தியா முழுவதும் இணைந்திருக்கிறது. வடக்கு தெற்கு என்று பிரிந்திருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இணைந்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரசுடைய கடைசி 10 ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள இருந்த பாம் பிளாஸ்ட், நக்சல் அட்டாக், நக்சல் பிரச்சனை, இந்து முஸ்லீம் வயலன்ஸ் அனைத்தும் கூட கட்டுப்பாட்டுக்குள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சகோதர சகோதரிகளாக இந்தியர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 8 ஆண்டுகளுடைய 9வது ஆண்டினுடைய சாதனை பயணம் ஆட்சி. அதனால் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பயணத்திலே செல்லும் பொழுது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரை செல்லுகின்றார். அனைத்து இடத்திலும் அவர் பார்ப்பார் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. குறிப்பாக அவருடைய பயணம் காஷ்மீரிலே முடியும் பொழுது எப்படி அவர்களுடன் கூட்டணி வைத்திருந்த நேஷனல் கான்பரன்ஸ், அதனுடைய பல தலைவர்கள் அங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு தேசிய கொடியை கூட லால் சவுக்கிலே ஏற்றுவதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தது, தேசிய கொடியை ஏற்றினால் கொன்று விடுவோம் என்கிற நிலைமை இருந்தது. இன்று முதன் முதலாக 75 ஆண்டுகள் கடந்து இந்த முறைதான் லால் சவுக்கில உறுதியாக தைரியமாக நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி இருக்கின்றோம். காரணம் 370 அகற்றப்பட்டதன் காரணமாக. எப்படி பொருளாதாரத்தில் இந்தியா சற்று முன்பு 5வது இடத்தில் இருந்த பிரிட்டனை ஓவர்டேக் செய்து $3.9 trillion நம்மை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷை ஓவர்டேக் பண்ணி ஒரு 4 நாட்களுக்கு முன்பு உலகத்தினுடைய 5வது பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறது. எப்படி நம்முடைய மக்கள் குறிப்பாக வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்கிறார், இது அனைத்தையுமே ராகுல் காந்தி அவருடைய இந்த நீண்ட நெடிய பயணத்திலே அவர் பார்க்க வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை பார்க்கணும், இந்தியாவுடைய ஒற்றுமையை பார்க்கணும், காஷ்மீர் போகும் பொழுது எப்படி இணைந்திருக்கிறது என்று பார்க்கணும். அதுவும் குறிப்பாக அவருடைய குடும்பத்தினரிலிருந்து வந்த 3 இந்தியாவுடைய பிரதமர்கள் எப்படி ஓட்டு அரசியலுக்காக இந்தியாவை வேறு வேறு காலத்திலே பிரித்து வைத்திருந்தார்களோ அனைத்தையும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் உடைத்திருக்கின்றார். அதனால் அவருடைய பயணம் என்பது ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கிறது. எப்போதும் இல்லாத ஒற்றுமை இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறது. 8 ஆண்டுகளிலே மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் பார்த்து இந்த பயணத்தை முடிக்கும் பொழுது அவருடைய மனம் முழுவதும் மாறி என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, ஒற்றுமை இல்லை அது இல்லை என்ன பேசுறாரோ, இந்த பயணம் முடியும் பொழுது ராகுல் காந்தி அவர்களுடைய மனம் மாறும் என்பது எங்களுடைய தீர்க்கமான நிலைப்பாடு. அதே வேளையில் கச்சத்தீவு மீட்கிறதுக்கு ஏதாவது பண்ணுமா பாஜக?
இப்ப இரண்டாவது இந்த கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும் எந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது 72ல காங்கிரஸ் ஆட்சியில தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சியில எந்த விதமான ப்ரொசிஜரும் ஃபாலோ பண்ணாம கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது அதை விட பெரிய துரோகம் அதுல ஆர்டிகல் 6 தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு சென்று வலையை போடலாம் என்றிருந்த ஆர்டிகல் 6ஐயும் கூட ஒரு ஆண்டு கழித்து அதையும் கூட திருட்டுத்தனமாக இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் வெறும் ஒரு ஃபாரின் செக்ரட்டரி லெவல் லெட்டர்ல அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட போகல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு தமிழகத்தில் முதன் முதலாக கச்சத்தீவை மீட்போம் என்று சொன்ன கட்சி பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது சொல்லி இருக்கின்றோம் அதை செய்து காட்டத்தான் போகின்றோம் அதை எங்களுடைய நிலைப்பாடாக எடுத்திருக்கின்றோம் மத்திய அரசுல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் கட்சியாக வலியுறுத்துகின்றோம் நிச்சயமாக கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை காரணம் இது அரசியலுக்காக இல்ல அடிப்படையிலே கச்சத்தீவு என்பது நம்மோடு இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் இந்த எல்லை பிரச்சனை மீனவ பிரச்சனை அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது எங்களுடைய தீர்க்கமான நிலைப்பாடு நேற்று முன்தினம் வந்து அழகிரி அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி நாகர்ல செய்தியாளர்கிட்ட கூறும்போது மோடி அரசு வந்து 15 லட்சம் ரூபா ஒவ்வொரு ஆளுடைய வங்கி கணக்கிலும் போடுவோம் அப்படின்னாங்க இப்ப 15 ரூபா கூட போடல வங்கி கணக்கு தான் முடக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க இருக்கு சொல்வதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்களுக்கு என்ன விதமான ஒரு மனத்திறன் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இவங்க எல்லோருமே எதுவும் செய்யாம 70 ஆண்டு காலமாக ஆட்சியிலிருந்து இந்தியாவிலிருந்து ஒரு பணத்தையும் கூட அவருடைய கட்சியில் இருந்த முன்னாள் காங்கிரசினுடைய தலைவர் இந்தியாவுடைய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நமக்கு தெரியும் இந்த ஒற்றா போஃபர்ஸ் ஊழல்ல என்ன நடந்துச்சு பணம் எங்கே போச்சு என்று எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவிலிருந்து இவ்வளவு பணத்தை வெளியே கொண்டு செல்வதற்கு மூல காரணமே இந்த காங்கிரஸ் தான் என்னுடைய சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில நான் சொல்லியிருந்தேன் 18 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் தலை மீது இருக்கக்கூடிய 15ல் இருந்து 18 லட்சம் ரூபாய் பணம் வெளியே சென்றிருக்கிறது அதை மீட்பதற்கு இந்த அரசு உறுதியாக இருக்க வேண்டும் அந்த அரசு மீட்டுக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறது மீட்டுக் கொண்டிருக்கின்றோம் 70 ஆண்டுகளாக வெளியே சென்ற பயணத்தை பணத்தை 8 ஆண்டுகளாக உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம் இன்னைக்கு கூட விஜய் மல்லையாவோ நீரவ் அவர்களுடைய பணம் வெளியே என்னவெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் ஆக்ஷன் மூலமாக இன்டர்நேஷனல் சொத்துக்கள் ஒன்றொன்றும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய படகிலிருந்து புகைப்படத்திலிருந்து ஒரு விஷயத்தையும் கூட கொண்டு வந்திருக்கின்றோம் அதனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி படிக்கிறதும் கிடையாது ஒருத்தர் பேசுறதை கேட்கறதும் கிடையாது அவங்க என்ன 1985ல் காங்கிரஸ் ஆரம்பித்த பொழுது இந்தியா எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்குன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க நான் அன்றே சவால் விட்டிருந்தேன் பிரதமர் அதை போல் சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையை என்கிட்ட காட்டலாம் பல தமிழ்நாடு பத்திரிகை நண்பர்கள் அதை பற்றி செய்து போட்டு ஆமாம் பிரதமர் அதை பற்றி சொல்லவில்லை 15ல் இருந்து 18 லட்சம் அளவுக்கு பணம் வெளியே இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபா போடுறோம் எப்பவுமே சொல்லல என்பதை பல மீடியா நண்பர்கள் நான் பேசிய பிறகு செய்தியாக கூட வெளியிட்டு இருக்காங்க அந்த ஏபிபி நாடு உட்பட பல செய்தியாளர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதை நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ல செக் பண்ணலாம் ஆனால் காங்கிரஸ் தலைவருக்கு மறுபடியும் நான் சொல்லுகின்றேன் உங்களுடைய கட்சிக்காரங்களே பல பேர் குறிப்பாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல கோடிக்கணக்கான சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அதுல காங்கிரசினுடைய தலைவர் அகமது பட்டேல் அவர்கள் இப்போது இறந்து போயிட்டாங்க பாவம் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் இப்ப அவங்க கொடுக்கற எல்லா பதிலுமே எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சுன்னு கேட்டா அது அகமது பட்டேலுக்கு தெரியும் அவரை தான் கேட்கணும் இந்த காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு மனிதர்கள் மீது பழியை போட்டு இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல இருந்து வெளியே வந்துவிடலாம் என்று பகல் கனவு காண்கின்றார்கள் அதுவும் கூட நம்முடைய அரசு அதிகாரிகளுடைய திறமையான இன்வெஸ்டிகேஷன்ல காங்கிரஸ் செய்த ஒட்டுமொத்த 1000 கோடி ரூபாய் நேஷனல் ஹெரால்டு ஊழலும் வெளியே வரத்தான் போகுது ராகுல் காந்தி நடைபயணம் வந்து ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்றதுக்கான நடைபயணமா நீங்க அதை என்ன நிலை என்ன ஆட்சி மாற்றது இங்கேயே தமிழ்நாட்டுல திமுக தயவுல இருக்கா ஒரு கூட்டத்தை நாளைக்கு கன்னியாகுமரியில கொண்டு வர்றது கூட திமுக அரசு கொடுக்க வேண்டிய பஸ்ஸும் திமுக தொண்டர்கள் எங்க முதலமைச்சர் வர்றாங்க நீங்க வாங்க போஸ்டும் தான் இன்று காங்கிரசுக்கு தேவைப்படுகிறது அதனால இது எந்த விதத்துல ஆரம்பிக்கிற இடத்துலயே அவங்களுக்கு சக்தி இல்ல வலுவில்ல அது திமுக ஒரு எம்பியை சொல்றாங்க சிட்டிங் எம்பி காங்கிரஸ் சிட்டிங் எம்பி சொல்றாங்க கார்த்திக் பி சிதம்பரம் அவர்கள் ஆமா நம்ம கூட்டணி வச்சிருக்கறனால நம்மளால சில கருத்துக்களை சொந்தமா பேச முடியல ஒரு அடிமைத்தனம் இருக்குன்னு அவரே சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த நடைபயணம் ஆரம்பிக்கின்ற ஊரிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு சொந்த குரல் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போறாங்க எங்க கொண்டு வர போறாங்க 70 ஆண்டுகள்ல இந்தியாவை எப்படி காங்கிரஸ் பிரிச்சு வச்சிருந்தாங்க இந்த 8 ஆண்டுகள்ல எப்படி மோடி அவர்கள் இந்தியாவை இணைச்சிருக்காங்க
இதையனைத்தையும் ராகுல் காந்தி பார்க்கும் பொழுது அவர் நடைப்பயணம் முடியும் பொழுது அவரே மோடிஜியினுடைய பக்தனாக மாறுவார் அதில் எந்த மாற்றுக்கும் தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார் மத்திய அரசு எதிர்பார்க்கிறார் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய எந்த கோரிக்கையும் சொல்லுங்க கோரிக்கைங்கிறது நியாயமா இருக்கணும் அரசியல் கோரிக்கை நீட் தேர்வு எந்த காரணத்துக்கும் ரத்து செய்ய முடியாது அதை வந்து அமித்ஷாஜி அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நானே சொல்லுகின்றேன் அது நீட் தேர்வு எந்த காரணத்திற்கும் ரத்து செய்யப்பட மாட்டாது அது வந்து இவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு போயிருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் அவர்களும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்றாங்கன்னா நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு ஆர்டர் வரத்தான் போகுது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணது அதனால அவர் எத்தனை இடத்துல கூக்குரல் போட்டாலும் தெரியும் இதெல்லாம் அரசியல் கோரிக்கை இது மக்களுடைய கோரிக்கை கிடையாது அடுத்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க திமுகவுடைய கோரிக்கை என்னன்னா மாநிலத்துல சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி அதுவும் நடக்காது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற வரை மத்தியிலே ஒரு கட்சியினுடைய ஆட்சி தான் இருக்கும் அந்த கட்சியினுடைய மெஜாரிட்டி எம்பி தான் இருப்பாங்க இவங்க சும்மா கத்தலாம் ஆனால் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம் எல்லா மீட்டிங்குமே அரசியல் பேசுவதற்காக நான் பயன்படுத்துவேன் என்று முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் 4 வருஷம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பொறுத்தவரை மத்திய அரசை பொறுத்தவரை எது தமிழக மக்களுக்கு நல்லதோ அது மட்டும்தான் நாம் செய்வோமோ தவிர திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு நல்லது என்பதற்காக நீட் எடுக்க முடியாது என்ன விடுவிக்கிற எப்ப விடுவிக்கிறேன் சொல்ல சொல்லுங்க இதற்கு நான் 6 மாத காலமாக சொல்லி இருக்கின்றேன் நாங்கள் சொன்ன பிறகுதான் மாநில அரசு தன்னுடைய பங்காக கொடுக்க வேண்டிய பேரிடர் நிவாரண நிதியை கூட மாநில அரசு கிட்டத்தட்ட 8 மாதம் தாமதமாக கொடுத்தாங்க அதனால் என்ன விடுவிக்கிறேன்னு சொல்லணும் சும்மா பேச்சுவாக்கில் முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடாது இந்த பேரிடர் நிதியை பற்றி பாரதிய ஜனதா கட்சி 3 மாதங்களுக்கு முன்பு மிக தெளிவாக மிக ஆழமாக பேசியிருக்கின்றோம் இன்னைக்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை மொத்தமா வந்திருக்கு மொத்தமாக எந்தவித வட்டி கூட இல்லாம அனைத்தும் வந்திருக்கிறது அதனால் என்ன பேச்சு பேசுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை அண்ணாமலை இயேசு அல்ல யூதாஸ்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்லியிருக்காங்க தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடைய வண்டவாளம் தண்டவாளம் நீங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் இந்த தொகுதியில அவரை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது அவருடைய பின்புலனை பத்தி தெரியாதவங்க கிடையாது அவருடைய வாழ்க்கை முறையை பத்தி தெரியாதவங்க கிடையாது அவருடைய பேச்சை பத்தி தெரியாதவங்க கிடையாது நான் இயேசு கிறிஸ்து நான் யூதாஸ் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையாகத்தான் இருப்பான் அண்ணாமலை பரம்பொருள் சிவனுடைய அடியானாகத்தான் இருப்பான் நான் யாருடைய ஆளாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டக்கூடியவன் அண்ணாமலை கிடையாது 2 அடி கொடுப்பவன் அண்ணாமலை ஆனால் அறைந்தால் அடி கிடையாது குமரி மாவட்டத்தில் 12 கோடி திமுக அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு விஜயவாடா துறைமுகத்தில இருந்து டிரக்ஸ் வருது விஜயவாடா பக்கத்துல கடலும் இல்ல துறைமுகமும் இல்ல வாய்க்கு வந்தது எல்லாம் உளறிவிட்டு வாய்க்கு வந்த டேட்டாவை எல்லாம் சொல்லிட்டு எந்த நிறுவனம் அந்த டேட்டாவை கொடுத்திருக்காங்க எந்த யாரு ஆய்வு பண்ணாங்க கிட்டத்தட்ட 100 ஸ்டார்ட் அப் யூனிகார்ன் அதாவது 8000 கோடி ரூபாய் வருமானம் இருக்கக்கூடிய 100 ஸ்டார்ட் அப் இந்தியாவில் உருவாயிருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேலைகள் உருவாயிருக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் ஹையஸ்டா இருக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் மிக குறைவாக இருக்கும் பொழுது இவங்க ரூம் போட்டு யோசிச்சு இந்த மாதிரி டேட்டாவை கொடுக்குறாங்களான்னு சந்தேகமா இருக்கு யாரு சொன்னாங்க எந்த ஆய்வு நிறுவனம் சொல்லிச்சு எந்த காலகட்டத்துக்கும் எந்த காலகட்டத்துக்கும் கம்பேர் பண்ணாங்க என்பதை பேசாம தமிழ்நாட்டினுடைய அரசியல் இப்படியே தனி காலமா பேசிட்டாங்க 70 ஆண்டு காலமாக எந்தவித தரவும் இல்லாமல் மானும் பொண்ணும் தேனும் கலந்து சுவையான தமிழ்ல பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் இன்று பாரதிய ஜனதா கட்சி தரவுகளுடைய அடிப்படையில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா ஆதாரத்தோடு எந்த நிறுவனம் சொல்லிச்சு எந்த காலகட்டம் என்று சொல்லட்டும் பதில் சொல்லுங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கின்றேன் டேட்டா ஆண்டவன் புண்ணியத்தில் அமைச்சரா இல்ல என் கையில டேட்டா இல்ல ஆனா ஒரு கட்சி தொண்டனாக சொல்லுகின்றேன் இந்தியாவில 70 ஆண்டு காலம் பார்க்காத வேலை வாய்ப்பு இந்த 8 ஆண்டுல உருவாயிருக்கு 70 ஆண்டு காலம் பார்க்காத இளைஞர்கள் உருவாக்கிய ஸ்டார்ட் அப் இந்த 8 ஆண்டுல உருவாயிருக்கு அதுவும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் இன்னொரு சேலஞ்ச் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2023 டிசம்பர் முடியும் பொழுது 10 லட்சம் வேலை வாய்ப்பு மத்திய அரசுல உருவாயிருக்கும் என்று சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட சொல்லி ஒரு 50 நாள் ஆச்சு மத்திய அரசுல இன்னும் 1 மில்லியன் 10 லட்சம் வேலை வாய்ப்பு சொல்லி செய்யறோம் நாம வந்து 5 ஆண்டுகள் உருவாக்குவோம் 10 ஆண்டுகள் சொல்லுவோம்
மோடிஜி அவர்கள் 2023 டிசம்பர் அவர் சொல்லியதிலிருந்து வெறும் 500 நாட்கள் அதுல 10 லட்சம் வேலை வாய்ப்பு மத்திய அரசு உருவாக்கணும் சொல்லிருக்கோம் அதையும் செய்வோம் 2023 டிசம்பர் வரும்போது பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்பீங்க ஆனா இதுவரைக்கும் நம்ம சொன்ன தேதி எல்லாத்தையுமே செஞ்சு காட்டியிருக்கோம் ஆனால் இவர்களை போல் ஒரு குடும்பத்திற்காக கட்சி நடத்தல மக்களுக்காக சாமானிய மனிதர்களுக்காக கட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களை சுத்தி நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பேர் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறார் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இருக்கா உங்களுடைய ஊர்ல படிச்சவங்க யாராச்சும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களா நீங்களே சுத்தி பார்க்கலாம் தரவுகள் அடிப்படையிலே இதை பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எண்ணங்கள் அடிப்படையில் நீங்க பார்த்தாவே தெரியும் எத்தனை பேர் சாப்ட்வேர் கம்பெனி எத்தனை பேர் பெரிய பெரிய நிறுவனங்கள் எத்தனை பேர் சொந்த தொழிற்சாலைகள் எத்தனை பேர் முத்ரா கடன் வாங்கி எத்தனை பேர் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்துல கடன் வாங்கி எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க எல்லாமே பார்க்கலாம் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் குடும்பத்திற்கு வளம் இல்லை அதனால் இந்தியாவிற்கு வளம் இல்லை என்று பேசுகிறேன் கடுமையா உயர்ந்திருக்கிறது என்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காங்கிரசினுடைய 10 ஆண்டு காலம் ஆட்சியில அவர்களுடைய ஆவரேஜ் ஃபுட் இன்ஃபிளேஷன் என்பது 9% தாண்டி இருந்தது உச்சகட்டமாக இந்த பணவீக்கம் என்பது உணவுப் பொருட்களுக்கு 14% வரை சென்றிருக்கிறது காங்கிரஸ் கடைசி 10 ஆண்டு கால ஆட்சி 2004 வரை இன்னைக்கு கடைசி 9 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் முழுமை 9வது ஆண்டுல நம்முடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா பணவீக்கம் உணவுப் பொருட்களுக்கு 7% கூட இல்லை இன்னைக்கு இங்கிலாந்துல பணவீக்கம் 50% போகும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்தினுடைய 2 பிரதம மந்திரி வேட்பாளர்கள் நேற்று பிரதம மந்திரி தேர்வு ஆயிட்டாரு அந்த வேட்பாளர் 2 பேருமே 50% பணவீக்கம் என்று பேசுகின்றார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமெரிக்கா உட்பட பொருளாதார மந்தத்தை நோக்கி சென்றிருக்கிறது ரிசப்ஷன் என்று சொல்லுகின்றார் அமெரிக்கா 3 குவார்டர் நெகட்டிவ் கோத் ரேட் காரணம் உக்ரைன் ரஷ்யா வார் பெட்ரோல் விலை உயர்வு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே டபுள் டிஜிட் இன்ஃபிளேஷன்ல இருக்கும் பொழுது நம்முடைய நாடு சிங்கிள் டிஜிட் இன்ஃபிளேஷன்ல இருக்கிறது காரணம் கொரோனாவை கையாண்ட விதம் கொரோனாவிற்கு அரசு எவ்வளவு பணத்தை அச்சிட்டு உள்ள விட்டாங்க எவ்வளவு பணம் அச்சிடாம வேலை செஞ்சாங்க என்பதை உலக நாடுகள் இன்னைக்கு பாராட்டுறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பினான்சியல் டைம்ஸ்ல இருந்து கொரோனாக்கு பிறகு உலகத்தில் அனைத்து நாடுகளுமே பொருளாதார மந்த நிலைமைக்கு செல்லும் பொழுது இந்தியா மட்டும் குரோத் ரேட் அதாவது நண்பர்கள் சொல்றேன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் 2022-23 வளர்ச்சி வீதம் என்பது இந்தியா நம்பர் 1 இருக்கும் 7% தாண்டி நம்முடைய வளர்ச்சி நான் சொல்றது எல்லாம் தரவுகள் அடிப்படையில் சொல்லுகின்றேன் இதை நீங்க டிஸ்ப்ரூவ் பண்ணலாம் இல்ல நம்மளை விட பிரேசில் அதிகமா வளரும் நம்மளை விட இவங்க அதிகமா வளருவாங்க நீங்க சொல்லலாம் கிடையாது IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வேர்ல்டு பேங்க் சொல்றது இந்தியாவுடைய வளர்ச்சி நம்பர் 1 நீங்க டிஸ்ப்ரூவ் பண்ணலாம் இந்தியாவோட இந்தோனேஷியாவுடைய பணவீக்கம் குறைவா இருக்குன்னு சொல்லி டிஸ்ப்யூட் பண்ண கிடையாது இந்தியாவை விட இந்தியாவுக்கு ஒப்பிடக்கூடிய சமமாக இருக்கக்கூடிய எந்த பொருளாதார நாடுமே பணவீக்கத்துல 7% கீழே கிடையாது நாம அப்படி இருக்கும் பொழுது எந்த தரவின் அடிப்படையில் நீங்க கேள்வி கேட்கிறீங்க பொருட்கள் அப்படிங்கறது நீங்களும் நானும் சேர்ந்து பயிர் செய்ய முடியாது உலக அளவுல சூரியகாந்தி எண்ணெய் இந்தியாவுக்கு வர வேண்டிய சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில் நம்ம வீட்டுல என்ன பயன்படுத்துறோமோ 90% உக்ரைன்ல இருந்து வரும் 90% பருப்பு பல நாடுகள்ல இருந்து வரும் அனைத்துமே ஒரு நாடுகள்ல இருந்து வரும் பொழுது கொரோனாவப்ப 2 வருஷம் எல்லாருமே பொருளாதாரத்துல சரியா இல்ல கொரோனா முடிச்சு இப்பதான் பொருளாதார இன்ஜின் கிக் ஆயிருக்கு நான் எதற்கு மத்த நாட்டை சொல்றேன்னா ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே எப்படிப்பட்ட சூழ்நிலை போறாங்க அது பிரிட்டிஷ் அரசு 50% இன்ஃபிளேஷனுக்கு தயாராகுன்னு சொல்றாங்க இந்தோனேஷியால 30% இன்ஃபிளேஷனுக்கு மக்கள் வந்து தெருவில் போராடி இருக்காங்க இதையெல்லாம் சமாளித்து நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பணவீக்கத்தை 7% கீழே வச்சிருக்கிறாங்க எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் இல்லை முடிந்தவரை பெட்ரோல் டீசலை மத்திய அரசே கையில 17 ரூபாய் குறைச்சு டீசலை 14 ரூபாய் குறைச்சு உச்சபட்ச விலையும் சமாளித்து இன்றொரு சாமானிய மனிதனுக்கு ஆறுதல் அளித்திருக்கின்றோம் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் பொழுது எப்படி நாம சொல்ல முடியும் அந்த கருத்து அப்படிங்கறது என்னுடைய கேள்வி அண்ணன் கேட்கிற கேள்வி அண்ணன் கேள்வி இல்ல அரசியல் கட்சிகள் கேட்கிற கேள்வி பத்திரிகையாளர்களா கேட்கறீங்க அரசியல் கட்சிக்கு தான் நான் சொல்ற பதில் எந்த அடிப்படையில அதை சொல்றீங்க அப்படிங்கறது அரசியல் கட்சிக்கு நான் கேட்கறேன் எந்த தரவு அடிப்படையில் ஏன்னா பி சிதம்பரம் அவர்கள் தான் இந்தியால அதிகமா பட்ஜெட் போட்ட பெருமை நம்முடைய பி சிதம்பரம் அவர்களுக்கு இருக்கிறது பொருளாதார பட்ஜெட் அவரே சொல்லட்டுமே பணவீக்கம் கட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லட்டும் மற்ற நாடுகளோட சேர்ந்து சொல்லட்டும்
இந்தியாவுடைய கம்பேரபிள் எக்கானமி சொல்லிட்டு அப்படி இருந்தா இந்தியா எப்படி யூகே ஓவர்டேக் பண்ணிருக்கும்? யூகேவை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்தாவது பெரிய நாடா ஓவர்டேக் பண்ணிருக்கும். வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி நாடாக இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லோருடைய உழைப்பும் காரணம். அதைத்தான் நான் சொல்லுவேன். காவல்துறை சார்பில் சமூக ஊடக குழுக்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க, இது கருத்து சுதந்திரத்தை வந்து பாதுகாக்குமா? ஆனா எனக்கு தெரியவில்லை. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை இத்தனை காலமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகத்தான் இருந்திருக்கின்றார். கன்னியாகுமரியில பல கேச பார்க்கணும். முதலமைச்சர் மீது ஒரு கருத்தை போட்டா உடனே அந்த ஐடிவி காரணம் அரசு இல்லை, அவ வந்து வன்முறையை தூண்டுனான்னு போடு. செக்ஷன் 153 ஐபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேறதுக்கோ உருவாக்கப்பட்ட செக்ஷன். இன்னைக்கு அரசியல் கருத்துக்கெல்லாம் வன்முறையை தூண்டுறாங்கன்னு கேஸ் போடு. இதைத்தான் இன்று தமிழக போலீஸ் திமுக வந்த பிறகு செய்திருக்கிறார், புரியுதா? அது செய்யணும். அதனால இந்த சமூக ஊடகத்தை நாங்க கண்காணிக்கிறோம், சோசியல் மீடியா மானிட்டரிங் டீம் அப்படின்னு 203 பேர்த்த போட்டிருக்கோம். அப்படின்னா அது திமுக சார்ந்து போட்டிருக்கின்றார்களா, நடுநிலைமையா போட்டிருக்கோம்? என்னை பொறுத்தவரை அது வேண்டும். ஒரு கட்சி தலைவராக சமூக வலைதளம் என்பது நடுநிலைமையாக இருக்க வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும், பொய்யான செய்திகளை அகற்ற வேண்டும், பாரத பிரதமரை பற்றி தவறாக சொல்பவர்களை உள்ளே அனுப்ப வேண்டும். இதெல்லாம் இந்த மீடியாவுடைய செல். அவங்க வேலை வந்து முதலமைச்சரை பத்தி யாராவது கருத்து சொன்னாங்கன்னா உள்ள போறக்காக இந்த செல்லை உருவாக்கியிருக்காங்களா, இல்ல எல்லோருக்கும் சமமாக இந்த செல் வேலை செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் நண்பருடைய கருத்துக்கு அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் எங்களுடைய கருத்தை பதிவு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு முதலமைச்சர் தொடர்ந்து பத்திரிகை நண்பர்னா தொடர்ந்து நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தரவுகளின் அடிப்படையில் அரசியல் சொன்னா அரசியல் இல்லை, எல்லா அண்ணாமலை அரசியல் பேசுறாரு. அதனாலதான் எல்லாமே தரவுகளுடைய அடிப்படையில் தான் நான் சொல்றேன். தரவுகளுடைய அடிப்படையில 2019-20 2020-21 மூணு வருஷத்துக்கான நேஷனல் கிரைம் ரெக்கார்டு டேட்டா பேஸ் NCRB அதனுடைய டேட்டா எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் அனைத்து குற்றங்களும் ஹையஸ்டா இருக்கு. பொருளாதார குற்றங்கள் ஹையஸ்ட், ஜாதி வன்ம குற்றங்கள் ஹையஸ்ட், கூட்டு பலாத்காரம் ஹையஸ்ட், கோரி மர்டர் என்று சொல்லுவார்கள் கோரமான கொலை ஹையஸ்ட், எல்லாம் இப்ப அப்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. இதற்கு என்ன காரணம் சொல்லுகின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இப்ப சமீபத்தில் இன்னொரு தடவை பார்த்தேன், ஆக்சிடென்ட்டும் தமிழ்நாடு ஹிஸ்டாரிக்கலி ஹையஸ்ட். இந்த வருடம் பதிவாயிருக்கக்கூடிய 2-வீலர் 4-வீலர் ஆக்சிடென்ட் ஹையஸ்ட். ஏன்னா காவல்துறை பாத்தீங்கன்னா பந்தோபஸ்துக்கும் அரசியல் எதிரிகளை கைது செய்வதற்கு ஆட்களை போடுறாங்களோ தவிர டிராபிக் எங்கேயும் போறது. எல்லா குற்றங்களுமே தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. சில குற்றங்கள் நேரடியாக சமுதாயத்தை சாரும், சில குற்றங்கள் இன்டைரக்டா சமுதாயத்தை சாரும். அதனால் எந்த தரவுடைய அடிப்படையிலும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்தை எந்த தரவுகளுடைய அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியும். சார், இந்த குமரி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை இருக்கு, அதை வந்து தடுக்க நடவடிக்கை எடுக்கணும்னு அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவரு இந்த கனிம வள கொள்ளை இருக்கிறத நிரூபிச்சிங்கன்னா நான் பதவி விலக தயார்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அவருடைய ஃப்ரெண்டு இந்த கூடம்பளம் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் ஒருத்தர் நடத்தினாரே, உதயகுமார், உதயகுமார் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சூப்பரா வளருது அவர் பதிவு. ஆனா அந்த திமுக காரங்களும் நல்லா வளர்றாங்க, ஏன்னா அந்த கனிம வளத்தை கொள்ளையடிச்சு சுரண்டி. ஏன்னா அவங்களுடைய நண்பரே இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, புதுசா அதுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து ஆமா அவங்க கனிம வளத்தை சுரண்டாங்க, ஒரு லோடுக்கு 2000 ரூபாய் பணம் வாங்குறாங்க, கேரளாக்குள்ள அந்த மாரி பண்றாங்கன்னு உண்மையா சொன்னா கூட அது அரசியல் கருத்துன்னு சில நண்பர்கள் சொல்லுவாங்க. ஜென்ரலா வெளியே போய் பார்த்தாவே தெரியுது கனிம வள கொள்ளை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில உச்சகட்டத்தில் இருக்கு. குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமே அவர்களுக்கு ஆதரவாக இயங்கிக் கொண்டிருந்த இயக்கங்களே சொல்றாங்க. ஏன் இவ்வளவு தூரம் போனோம்? இப்ப ரீசெண்டா குவாரி இஷ்யூ ஒன்னு நடந்தது, தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையினுடைய சபாநாயகருக்கே அதுல துணை இருக்குன்னு எல்லாம் பேசினாங்க ஊர் மக்கள், பத்திரிகை நண்பர்கள். சில பேர் கிசு கிசு செய்தி போட்டீங்க, சில பேர் ஓபனாவும் செய்தி போட்டீங்க. இந்த குவாரி எந்த கட்சிக்கு சம்பந்தம் என்று கூட சொன்னீங்க, ஆளுகின்ற கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு சம்பந்தம். இவ்வளவு விஷயங்கள் இருந்து ஒரு குவாரியை தடுக்க முடியல, குவாரியை முறைப்படுத்த முடியல, கனிம வளத்தை பாதுகாக்க முடியல, அப்புறம் என்ன சீர்குலைப்பு பத்தி இந்த அமைச்சர் பேசுறான்? புரியல தமிழகத்துல பிரதான எதிர்கட்சியாட்டு அதிமுக செயல்பட பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி இதையெல்லாம் தாண்டி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியா இங்க இருப்பது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒன்று. இரண்டாவது, அரசு அதிகாரிகள் திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக அதை குறைக்க வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவது, குறிப்பாக இந்த புதிய அரசியலை நாம் கையில் எடுத்து மக்களுக்கு நேர்மையான அரசியலை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக வளர்ச்சி அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பது மூன்று நிலைப்பாடு.
இல்ல எல்லா கட்சிகளையுமே அவங்கவுங்க பண்றாங்க, இல்ல கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கமெண்ட் யாருன்னா மக்கள், மக்கள் தான் எதமானவர்கள் அரசியலை அவர்கள் சொல்ல வேண்டும். நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த மூன்று விஷயங்களை ஆழமாக செய்கின்றோம் என்று சொல்வது என்னுடைய கருத்து. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் வந்து 500 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு குஜராத்ல இப்ப ராகுல் காந்தி சொல்லிருக்காங்க, எப்படி அது சாத்தியம்? ஆனா ஒண்ணு இல்ல, ஒண்ணு புதுசு இல்ல. பெட்ரோல் பாண்ட் ஒன்னு இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த பெட்ரோல் பாண்ட்ற ஒண்ணு இல்ல, சிதம்பரம் அவங்க பண்ணதான் பெட்ரோல் விலையை குறைக்கிறது. 5.5 லட்சம் கோடிக்கு பாண்ட் கொடுத்தாங்க, 5.5 லட்சம் கோடிக்கு வட்டி முதல்ல நாம கட்டிட்டு இருக்கோம். 2026 வரை மோடி அரசு கட்டுறாங்க. நாளைக்கு காலையிலேயே பெட்ரோல் இலவசமாவும் நாம கொடுத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. கேஸும் இலவசமா கொடுத்துடலாம். ஆனா மிச்ச செலவுகள் எல்லாம் போகும். ரோடு போட முடியாது, சுகாதாரத்துறைக்கு பணம் கொடுக்க முடியாது, ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது, அது எல்லாமே அடிபடும். அதனால பெட்ரோல் டீசல் கேஸ் ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற விலைக்கு கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை காங்கிரஸ் இருக்கு முன்னாடி இதே தப்பு தான் பண்ணாங்க. 5.5 லட்சம் கோடிக்கு பெட்ரோல் பாண்ட போட்டு 5.5 லட்சம் கோடியை உள்ள இறக்கி பெட்ரோல் 10 ரூபா குறைச்சாங்க. ஆனா அந்த பாண்டனுடைய வட்டியும் முதலும் நாம இன்னைக்கு கட்டிட்டு இருக்கோம், நாம கட்டிட்டு இருக்கோம். அதாவது காங்கிரஸ் உடைய பாலிசி இன்னைக்கு கடன் வாங்கு, நாளைக்கு கடனை தள்ளி விட்டுரும். இதை மோடி அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். யாரோ வாங்கின கடனை குழந்தைகள் ஏன் கட்டணும்? குழந்தைகளுடைய வாழ்க்கை ஏன் பாதிக்கணும்? அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துதல், அதாவது நல்ல சாலை, தரமான தண்ணி, நல்ல ஒரு வீடு, அதையெல்லாம் கட்ட முடியாம அந்த பணத்தை ஏன் கிரௌடு பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய இது. அதனால அரசியலுக்காக கேஜ்ரிவால் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பேசுவதை ரொம்ப சீரியஸா எடுத்து வேண்டாம். அண்ணன் கேள்வி கடைசி கேள்வி. தொண்டர்கள் தலைவர்கள் அந்த கட்சியை தீர்மானிப்பார்கள், தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல காலகட்டத்தில் அதிமுக தான் பின்பு 2 துண்டுகளாக உடைந்து மறுபடியும் சேர்ந்து பலம் வாய்ந்த கட்சியாக மாறி இருக்கின்றார்கள். அதனால அதிமுகவை பொறுத்தவரை யாருமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. பலம் வாய்ந்த ஒரு கட்சி. இப்ப நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கோட்டு அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால நிச்சயமாக அந்த கட்சி பலமாகத்தான் இருக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. கனிம வளங்கள் வந்து கேரளா கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கு மாநில அரசால முடியாது, அது டிரான்ஸ்போர்ட் பாலிசி மத்திய அரசு தான் அதை புதுசா இருக்கு. பேசாம ஆட்சி எங்க கொடுத்துருக்கேன்னா, இப்ப திமுக அவனுடைய புதுசா என்ன இருக்குன்னா, பேசாம நீங்க எழுதி கொடுத்துருங்க, மத்திய அரசே தமிழகத்தை நிர்வாகிக்க சொல்லுங்க, ஒரே நைட்ல எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இதெல்லாம் புதுசா ஆரம்பிச்சிருக்கா, எங்களால முடியாது, இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு கனிம வலை கொள்ளத்தை கேரளா தடுக்கிறாங்க, கேரளாட்ட போய் பாடம் கத்துக்கணும். அடிக்கடி முதலமைச்சர் கேரளா போய் என்னுடைய அருமை காமரேட், அருமை காமரேட் விஜயன் சொல்றாங்க. எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க. லீஸ்ல எடுக்கக்கூடியது கூட இப்ப வந்து அவங்க பணம் கொடுக்கறது கிடையாது. நீங்க ஜஸ்ட் டேட்டா ஒரு தரவுகளை பாருங்க. அதனால இந்த அரசு ஒரு கையாளாகாத அரசு. காரணம், கனிம வளத்தை தடுப்பதற்கு இவர்களுக்கு தெம்பெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், எதிர்க்கணும். போனீங்கன்னா நிறைய பேர் கருத்தெல்லாம் போட்டிருக்காங்க. 10% இது மட்டும் டாஸ்மாக்ல இருந்து வாங்கணுமா, 20 ரூபாய் அதிகமா வச்சு அதுக்கு ஏதாவது சுண்டலும் தண்ணி ஏதாவது கொடுக்கறாங்களா? 80% எங்கேயோ இருந்து வாங்கி புது புது டிராவிடன் மாடல் எல்லாம் காட்டுறாங்க. திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல்ங்கிறது மக்களை மேம்படுத்துவதற்காண்டுனா டாஸ்மாக எப்படி வருமானம் பெருக்கிறது, எங்க திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல் புது மாடல். நீங்க போய் சுற்றுப்பயணம் பண்ணும்போது பத்திரிகையாளர்கள் பாருங்க, அங்கங்க பார் முடிச்சிருக்கு. பாருக்கெல்லாம் ஒரு ஹோட்டல் பேர் வச்சிருக்காங்க, குடிகார மக்களாக மாற்றுவதுதான் திமுகவுடைய இலக்கு நம்பர் ஒன்னாக வைத்து செயல்படுகிறார்கள் என்கின்ற சந்தேகமும் நமக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது வருகிறது. ஆட்சி அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் தெரியும். யாரெல்லாம் ஊழலாட்சி பண்றாங்களோ காலையில எந்திரிச்சோடனே பாக்கெட்டை தொட்டு பாத்துக்கிறாங்க. எல்லா எம்எல்ஏ நம்ம இருக்காங்களா, நம்ம இருந்து யாராச்சும் ஓடி போயிட்டாங்களா? அவங்க பயம், எந்த நேரத்திலும் எம்எல்ஏ ஓடி போய் விடுவார்கள் என்று பீகார்ல பயம், அரவிந்த் கெஜ்ரிவால் லிக்கர் ஸ்கேம்ல பயம், தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பயம். அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வதை போல எதற்கெடுத்தாலும் பாஜக பாஜக பாஜகன்னு
காலையிலிருந்து இரவு வரை பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் பிதற்ற ஆரம்பிச்சிருக்காங்களோ, நிதிஷ்குமார் அவருடைய பாத்தீங்க வடகிழக்குல 7 MLA அஞ்சு பேர் பாரதிய ஜனதா கட்சியில வந்துட்டாங்க. ஒரு இடமும் வர ஆரம்பித்து விட்டாங்க. நாங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட வருகின்றார்கள். இவர்களுடைய பிதற்றலுக்கு காரணம் இவர்கள் தான் மட்டுமோ தவிர பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. ஊழலாட்சி செய்யறீங்க, குடும்பாட்சி செய்யறீங்க, வெளி எம்எல்ஏ வர பாக்குறாங்க, அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி பொறுப்பேற்க முடியும்? நன்றி அண்ணா. வந்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.